Hello friends, welcome back to tennisflavor.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல வந்துட்டு நான் என் தங்கச்சியோட கிச்சன் டூர் வந்துட்டு காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி என்னோட கிச்சன் டூர் வீடியோ ரெண்டு, அதுக்கப்புறம் என் அம்மாவோட கிச்சன் டூர் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மூணு வீடியோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்டீல் ரேக் இருக்குது. இதில் வந்துட்டு நேராக வந்துட்டு ரேராக எடுக்கக்கூடிய பாத்திரம், நான் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் குக்கர் அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. அதுக்கு வந்துட்டு சின்ன சின்ன பாத்திரம், மிக்ஸி ஜார் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கீழே வந்துட்டு ரெகுலராக சமையல் யூஸ் பண்ணுற குட்டி குட்டி பாத்திரம் இருக்குது. அதுக்கீழே அலுமினியம் பாத்திரம் எல்லாமே வந்துட்டு இருக்குது. நாலு குடத்தில் வந்துட்டு தங்கச்சி தண்ணி வச்சுருக்கா. இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு சைடில் எஸ் ஹூக் போட்டுட்டு தோசை தவா, தோசை சட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு மாவு சலிக்கிற சல்லடை, பீலர், கிரேட்டர், அதுக்கப்புறமா வந்து விஸ்கு, கரண்டி, அப்பளம் பொறிக்கிற இடிக்கி எல்லாமே வந்துட்டு இதில் ஹேங் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட்லே வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ஸ்லாப் இருக்குது. இதில் வந்துட்டு அஞ்சரை ஜாமான் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஷெல்ஃபில் வந்துட்டு இந்த மூளையில் வந்துட்டு அந்த சம்பளத்துக்கு மேலே ஒரு டப்பா இருக்குல்ல, அதில் வந்துட்டு கருவாடு போட்டு வச்சுருக்கா. இது வந்து சர்க்கரை, பருப்பு, அதுக்கப்புறமா இது வந்துட்டு குழம்பு மசாலா. இது வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பும் ஸ்பூனும் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கூடையில் வந்துட்டு வெள்ளைப்பூண்டு இருக்குது, அதுக்கு கீழே புளி இருக்குது இந்த டப்பாவில். அதுக்கடுத்து இருக்க அந்த ரெண்டு டப்பாவில் ஓப்பன் பண்ண அந்த மசாலாஸ் எல்லாம் இருக்குது. இந்த கூடையில் வந்துட்டு ஓப்பன் பண்ண மசாலா இருக்குது. அதுக்கு கீழே இந்த பக்கெட்டில் வந்துட்டு ராகி மாவு இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க டப்பாவில் பாஸ்தா இருக்குது. இது வந்துட்டு அப்பளம், அதுக்கு கீழே கடலை மாவு இருக்குது. இதில் வந்துட்டு பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, பாசிப்பயறு, துவரம்பருப்பு, அந்த மாதிரி பயிர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டப்பாவில் இருக்குது. ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு கீழே உள்ள ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த கார்னரில் சப்பாத்தி கட்டை இருக்குது. இந்த பக்கெட்டில் வந்துட்டு கோதுமை மாவு, அதுக்கு மேலே சப்பாத்தி தைக்கிற பலகை இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் வந்துட்டு ராகி மாவு ஓப்பன் பண்ணாத பாக்கெட் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ரவை, கார்ன்ஃப்ளார், அதுக்கு பின்னாடி ஆயில் இருக்குது. சேமியா இருக்குது இந்த டப்பாவில். இதில் வந்துட்டு உப்பு, சர்க்கரை, தூள் உப்பு இருக்குது இந்த டப்பாவில். இதில் வந்துட்டு சக்கரை இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு கல் உப்பு இருக்குது. அதுக்கு அந்த ரெட் கலர் மூடி போட்ட டப்பாவில் வந்துட்டு அரிசி மாவு, நெய், இது ரெண்டு வந்து ஊறுகாய், இது வந்துட்டு டீ தூள் இருக்குது. இட்லி பொடி வீட்டிலே செஞ்சது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு மிளகாத்தூள். இதில் வந்துட்டு ஜவ்வரிசி இருக்குது. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு பெருங்காய டப்பா அங்கே இருக்குது. இது ஏலக்காய் பவுடர். இது வந்துட்டு மிளகுத்தூள் வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான். இங்கே வந்துட்டு அஞ்சரை டப்பா. அஞ்சரை டப்பா பக்கத்தில் வந்துட்டு சுக்கு காப்பி பொடி ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இருக்குது. இதுதான் என் தங்கச்சியோட அஞ்சரை டப்பா. இதில் வந்துட்டு சீரகம், சோம்பு, கடுகு உளுந்தம் பருப்பு, இது மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகு, வெந்தயம், இந்த ஒரு இதில் வந்துட்டு பட்டை கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி எல்லாம் எல்லாமே வந்துட்டு இதில் தான் இருக்குது. ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து இவ்வளோ தான். இந்த ஷெல்ஃபுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கேஸ் ஸ்டவ் இருக்குது. பாருங்கள், இந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வந்துட்டு அடுப்புக்கு பிடிக்கிற துணி, கேஸ் லைட்டர் இருக்குது. அதுக்கு அடியில் வந்துட்டு பணியாரச் சட்டி வந்துட்டு தங்கச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஜன்னல் இருக்குது. ஸோ ஜன்னலில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா, மிக்சி அரைச்சி முடிச்சுட்டு நாங்கள் எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கடுத்து சமைச்ச பாத்திரம், அரிசி அளக்கிற உலக்கு வந்துட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குது. இதுதான் அவங்க கிச்சனில் வந்துட்டு ஒர்க்கிங் ஸ்பேஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு சிங்க் இருக்குது. சிங்க்கு பக்கத்தில் ஒரு டப்பு, ஸ்க்ரப்பர் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சிங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஹோல்டர் வந்துட்டு ஹேங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஸ்பூன்ஸ் போன்ற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஸ்பூன் அதில் போக மிச்சத்தை தான் அங்கே வந்துட்டு எஸ் ஹூக்கில் மாட்டியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபுல்லாக நைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்காக ஒரு ட்ரம் தண்ணி இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு பாத்திரம் கழுவிக்கிற கூடை. இந்த கேஸ் ஸ்டவு கீழே வந்துட்டு டஸ்ட்பின், அதுக்கப்புறம் அரிசி பக்கெட்டு, இங்கே வந்துட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வைக்கிற கூடை இருக்குது. சிலிண்டர், சிலிண்டருக்கு மேலே வெஜிடபிள் கட்டர் இருக்கும். ஸோ இவ்வளோதான் என்னோடய தங்கச்சியோட கிச்சனோட ஓவரால் வியூ. பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான குட்டியான கிச்சன். அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவள் நீட்டாக வச்சுருக்கா. என் தங்கச்சியோட கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட நம்ம சேனல் tennisflavor.com வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.